ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோலா ராஜா சமையலுக்கு. இன்னைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ருசியான குழம்பு செய்ய போகிறோம். வடவக்கறி குழம்பு கனாரில் செய்ய போகிறோம். வாத்துக்கறி குழம்பு, வாத்துக்கறி வடவம் அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டானது, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல சின்ன வானல் வச்சுங்க. முதல்ல நம்ம வடவம் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய். வடவம் வந்து எல்லாத்துக்கையும் ரெடி ரெகுலராக ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். இல்லாதவங்க வடவம் வந்து கடையில் வாங்கிக்கலாம். இப்போ வடவம் வந்து நான் எந்த அளவு போடுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். வடவம் வந்து தீயை குறைச்சிருங்க, ஏன்னா எப்போதும் வடவம் தீஞ்சிருச்சுன்னா குழம்பு வந்து கசக்கும். அதனால் வடவம் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இந்த அளவுக்கு வடவம் எடுத்து இதை அதில் அப்படியே வதக்கிக்கணும். வடவ கூட கொஞ்சோண்டு நல்சரகம் சேர்த்துக்கணும். இந்த அளவு, அதே மாதிரி கொஞ்சோண்டு மிளகு. இது எல்லாமே இதில் சேர்த்துருப்போம் வடவத்தில், ஆனால் நம்ம இதை மட்டும் கொஞ்சம் இது கூட செப்பரேட்டாக சேர்க்கணும். பாருங்க, இந்த அளவு. இப்போ இதை அந்த வடவத்திலேருந்து அந்த சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி வச்சுக்கணும். இதை வதக்கி நம்ம இதை அப்போ கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம நேரடியாக குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். போதும், இதுக்கு மேலே வதங்கிச்சின்னா வறுத்துச்சின்னா கசக்கும். அதனால் சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே வடவம் வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஆலிவ் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வாத்திலேயே வந்து நிறைய எண்ணெய் கொழுப்பாக இருக்கிறதுனால எண்ணெயாக தான் இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ முதல்ல பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை முதல்ல எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயம் நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம்.
நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் பாகம் தக்காளி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. தக்காளி குழம்புல அதிக சேர்த்தோம்னா தான் குழம்பு அதிக ருசியாக இருக்கும். அது கூட 6 பச்சை மிளகாய். நான் வந்து புளி 1/4 கிலோ புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் குழம்புத்தூள் போட்டு 2 தடவை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இது கூட உப்பு சேர்க்க வரோம். முதல்ல உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வடகம் அரைச்சி இதை இப்படி வச்சுருக்கிறேன். எல்லாம் இதிலே அப்படியே கழுவிக்கலாம். நல்லா நான் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த குழம்போடு சேர்த்துடணும் அந்த வடகத்தை. இது அப்புறமா ஒரு அரைச்சி அரைச்சி கூட நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் இந்த குழம்புல கரைச்சிருக்கேன். வடகம் நல்லா மையாக அரைச்சிடணும். நீங்கள் குழம்புல வச்சு பார்க்கும்போது திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போது நான் கறியை வாத்து கறி கனாரை கட் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த குழம்புல போட்டுடணும். இந்த 10 நிமிஷம் இந்த குழம்புல இந்த கறியும் இந்த குழம்பும் இப்படியே ஊறணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயம் அந்த குழம்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ, இந்த குழம்பை இதில் எரிக்காமல் மெதுவாக ஊற்றிடும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வர்ற மாதிரி செய்யுங்க. அப்போ தான் ஏன்னா கறி வந்து வாத்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். குழம்பு ரொம்ப சுண்டிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கும். பக்கவா கறி வெந்து வர்றதுக்கும் குழம்பு திக்காக வர்றதுக்கும் டைம் சரியாக இருக்கும். நான் ஏன்னா இதை நம்ம இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்ப்போம். இப்போ முதல்ல வந்து கறி வேகட்டும். இதெல்லாம் ஒரு இறுக்கமான மூடி போட்டு மூடிடுங்க. இதை நல்லா சிறுத்தி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 35 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். குழம்பு நல்லா 1/2 மணி நேரம் கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து கறி வெந்துருச்சா பார்ப்போம். பாருங்க, அது தண்ணியாக இருந்தது. இப்போ சுண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டணும். குழம்பு தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் உருளைக்கிழங்கு சேர்ப்போம். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். லேசாக அழுத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம்.
கறி நல்லா முக்கால் பங்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், குழம்பு எடுக்கும் போது இப்படி ஊற்றுற மாதிரி நல்லா வாகா வரணும், திக்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு நம்மளோட ருசியான விடவக்கறி குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.